சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த செந்தில் பாலாஜி பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்துகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், தற்போது முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவிடத்தில் செந்தில் பாலாஜி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு பிறகு முதலமைச்சரை சந்திப்பதற்கு குறித்து ஏதேனும் திட்டம் இருக்கா? விவரங்கள் என்ன? வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்ச நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ள நிலையில் 471 நாள் சிறைவாசத்திற்கு பிறகு புயல் சரி எதிர்த்து ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவருக்கு திமுக தரப்பில் வந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த உச்ச நீதிமன்ற ஜாமீன் வழங்கினது புயல் சிறையிலிருந்து வெளிவந்த அவருக்கு திமுக கட்சி சார்ந்தவர்கள் மலர் தூவியும் மாலை அணிவித்தும் பட்டாசு வெடித்தும் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தனர். அதாவது செந்தில் பாலாஜி விடுதலை ஆன உடனே மெரினா கடற்கரை உள்ள கலைஞர் நினைவிடத்திற்கு சென்று அவரு அங்கு அவர் நினைவிடத்திற்கு மரியாதை செலுத்தி வருகிறார். அதன் பிறகு செந்தில் பாலாஜி அவர்கள் முதலமைச்சரை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது நாளை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். புழல் சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த செந்தில் பாலாஜி பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் மரியாதை செலுத்துகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், தற்போது முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவிடத்தில் செந்தில் பாலாஜி மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு பிறகு முதலமைச்சரை சந்திப்பதற்கு குறித்து ஏதேனும் திட்டம் இருக்கா? விவரங்கள் என்ன? வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உச்ச நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ள நிலையில் 471 நாள் சிறைவாசத்திற்கு பிறகு புயல் சரி எதிர்த்து ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவருக்கு திமுக தரப்பில் வந்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்த உச்ச நீதிமன்ற ஜாமீன் வழங்கினது புயல் சிறையிலிருந்து வெளிவந்த அவருக்கு திமுக கட்சி சார்ந்தவர்கள் மலர் தூவியும் மாலை அணிவித்தும் பட்டாசு வெடித்தும் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்தனர். அதாவது செந்தில் பாலாஜி விடுதலை ஆன உடனே மெரினா கடற்கரை உள்ள கலைஞர் நினைவிடத்திற்கு சென்று அவரு அங்கு அவர் நினைவிடத்திற்கு மரியாதை செலுத்தி வருகிறார். அதன் பிறகு செந்தில் பாலாஜி அவர்கள் முதலமைச்சரை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது நாளை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.